தி ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. சிறப்பு முகப்பின் மூலம் சட்டவிரோத குடியேறிகளுக்கு வழிவிட்ட ஆடவருக்கு தடுப்பு காவல். வெளிநாட்டவர் அல்லது சட்டவிரோத குடியேறிகளை நாட்டிற்குள் அழைத்து வருவதற்காக சிறப்பு முகப்பை ஏற்பாடு செய்வதில் முக்கிய நபராக செயல்பட்ட ஆடவர் ஒருவர் நேற்று தொடங்கி செப்டம்பர் 28ஆம் தேதி வரை 7 நாட்களுக்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ளார். நேற்று காலை ஷா அலாம் மேஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையம் SPRM அதிகாரி மேற்கொண்ட விண்ணப்பத்தை தொடர்ந்து மேஜிஸ்ட்ரேட் முகமது சப்ரி இஸ்மைல் அத்தடுப்பு காவல் உத்தரவை பிறப்பித்தார். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையம் KLIA 1 KLIA 2 வழி வெளிநாட்டினரை அழைத்து வருவதற்கு அந்த ஆடவர் முகவர்களிடம் இணைந்து செயல்பட்டதாக நம்பப்படுகிறது. கடந்த புதன்கிழமை SPRM அதிகாரிகளால் கைது செய்யப்பட்ட அந்த ஆடவர் வியாழக்கிழமை தொடங்கி செப்டம்பர் 23ஆம் தேதி வரை தடுத்து வைக்கப்பட்டிருந்தார். மேல் விசாரணைக்காக அவர் ஸ்லாங்கூர் மாநில SPRM அலுவலகத்திற்கும் அழைத்து செல்லப்பட்டார். GISBH தொடர்பில் இரு சிறார் பராமரிப்பு இல்லம் உட்பட 4 வளாகங்களில் அதிரடி சோதனை. பினாங் மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வரும் GISBH குழும நிறுவனத்துடன் தொடர்புடையதாக நம்பப்படும் 2 சிறார் பராமரிப்பு மையங்கள் உட்பட 4 வளாகங்களில் அமலாக்க தரப்பினர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர். அச்சோதனை நடவடிக்கையில் முன்னதாக தடை செய்யப்பட்ட அல் அர்காம் இயக்கத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் 6 புத்தகங்கள் அல்லது சமய நூல்களை JHEAIPP எனப்படும் பினாங்கு மாநில இஸ்லாமிய சமய விவகாரத்துறை பறிமுதல் செய்ததாக பினாங்கு மாநில முதலாவது துணை முதலமைச்சர் டாக்டர் முகமது அப்துல் ஹமீத் தெரிவித்தார். நிபோல் திபால் மற்றும் புகிட் பெனாஜமில் உள்ள 2 சிறார் பராமரிப்பு மையங்களிலும் பெட்டாவில் உள்ள ரொட்டி விற்கும் கடைகளிலும் பல்பொருள் அங்காடி கடைகளிலும் அதிகாரிகள் சோதனையை மேற்கொண்டதாக நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் டாக்டர் முகமது கூறியிருந்தார். 167 பாலர்பள்ளி மாணவர்களுக்கான முழு கல்வி உதவிகளை மித்ராவே ஏற்கும். நாடு தழுவிய அளவில் இந்தியர்களால் நிர்வகிக்கப்பட்டு வரும் 167 பாலர்பள்ளிகளைச் சேர்ந்த மாணவர்களுக்கான முழு கல்வி உதவிகளை இந்திய உருமாற்று பிரிவான மித்ராவே வழங்கும் என்பதால் பெற்றோர் மற்றும் பொது பாதுகாவலரிடம் இருந்து பாலர்பள்ளி நிர்வாகம் எந்த ஒரு கட்டணத்தையும் விதிக்கக்கூடாது என்று மித்ராவின் சிறப்பு செயற்குழு தலைவர் பிரபாகரன் பரமேஸ்வரன் கூறியுள்ளார். நிதி உதவி பெறும் பாலர் பள்ளிகளில் பயிலும் இந்திய மாணவர்கள் அனைவரும் தமிழ் பள்ளியில் பதிவு செய்வதையும் உறுதி செய்ய வேண்டும். அதில் பயிலும் ஒரு மாணவர் கூட மற்ற பள்ளிகளில் ஆரம்ப கல்வியை தொடங்கினால் அப்பாலர் பள்ளி கருப்பு பட்டியலில் சேர்க்கப்பட்டு அடுத்த ஆண்டு அதற்கு நிதி வழங்கப்படாது. ஏனெனில் இது அரசாங்கம் வழங்கும் நிதி. அந்நிதி முறையாக விநியோகிக்கப்பட்டு இத்தகைய சில விதிமுறைகள் அவசியமானவை என்றார் அவர். அதே வேளையில் எந்த ஒரு அரசாங்க சார்பற்ற இயக்கங்களையும் இடைத்தரகராக நியமித்து இந்நிதியை ஒப்படைக்க மித்ரா விருப்பம் கொள்ளாததால் அந்தந்த பாலர் பள்ளிகளுக்கு நேரடியாகவே இந்நிதி விநியோகிக்கப்படும் என்றும் அவர் தெளிவுபடுத்தினார். இதனிடையே மாநிலங்களில் மித்ராவிற்கான ஒருங்கிணைப்பாளரை நியமிக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அவர் கூறினார். இந்நிலையில் பேராக் மாநில ஒருங்கிணைப்பாளராக புந்தோங் சட்டமன்ற உறுப்பினர் துளசி மனோகரன் நியமிக்கப்பட்டுள்ளதாக பிரபாகரன் கூறினார். பிரபல பாடகர் முகமது நிர்சா மரண விசாரணை நிறைவடையும் தருவாயில் உள்ளது. கடந்த மாதம் August 14ஆம் தேதி பிரபல பாடகர் முகமது நிர்சா அஃபகம் முக்தாரின் சடலம் கிளான் ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டது குறித்து விசாரணை நிறைவடையும் தருவாயில் இருப்பதாக டதோ ஹுசைன் உமர் கான் தெரிவித்தார். விசாரணையில் குற்றத்திற்கான கூறுகள் எதுவும் கண்டறியப்படவில்லை. ஆக நாங்கள் திடீர் மரணம் என்ற அடிப்படையில் விசாரித்து வருகிறோம். எனவே விசாரணை நிறைவு பெற்று விரைவில் அது மேஜிஸ்ட்ரேட்டுக்கும் அனுப்பப்படும் என்றார் அவர். முன்னதாக கடந்த August 13ஆம் தேதி ஸ்லாங்கூர் கிளான் அரங்கத்தில் ஓடுவதற்காக வெளியே சென்ற போது 23 வயது பாடகர் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டது. இதனிடையே மறுநாள் இரவு சுமார் 7 மணிக்கு நிர்சா அகமதின் உடல் கண்டெடுக்கப்படுவதற்கு முன்பு அவரின் பணப்பை மற்றும் கை தொலைபேசி ஆகியவை கிளான் ஆற்றின் பாலத்தில் கிடைத்தன. சீனாவிற்கான பயணத்தை முடித்துக் கொண்டு மாமன்னர் நாடு திரும்பினர். September 19ஆம் தேதி தொடங்கி 4 நாட்களுக்கு சீனாவிற்கு மேற்கொண்ட பயணத்தை முடித்துக் கொண்டு மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் நேற்று நாடு திரும்பினர். நேற்று காலை மணி 9:28 பெய்ஜிங் விமான நிலையத்தில் இருந்து புறப்பட்ட சிறப்பு விமானம் அரச மலேசிய ஆகாயப்படை விமான தளத்தை பிற்பகல் மணி 2:55 வந்தடைந்தது.
கடந்த ஜனவரி 31 பதினேழாவது மாமன்னராக பொறுப்பேற்ற பின்னர் சீன அதிபர் ஷி ஜின்பிங் விடுத்த அழைப்பை ஏற்று அக்குடியரசுக்கு சுல்தான் இப்ராஹிம் மேற்கொள்ளும் முதல் பயணம் இதுவாகும். வெள்ளிக்கிழமை பீஜிங்கில் உள்ள தி கிரேட் வால் ஆஃப் த பீப்புள் கட்டிடத்தில் சுல்தான் இப்ராஹிமிற்கு அதிகாரப்பூர்வ வரவேற்பும் மரியாதையும் நல்கப்பட்டது. அதன் பின்னர் சீன பிரதமர் லீ கியாங்கையும் மாமன்னர் சந்தித்தார். பயணத்தின் நிறைவு அங்கமாக சீனாவின் விமான தொழில்நுட்ப வளர்ச்சியை பார்வையிடுவதற்காக கொமாக் எனப்படும் பெய்ஜிங் பொது விமான தொழில்நுட்ப ஆராய்ச்சி மையத்திற்கும் மாமன்னர் சென்றிருந்தார். ஜிஏஎஸ்பிஹெச் போலீஸ் அதிகாரிகளுக்கு தொடர்பு இருப்பதாக கூறப்படுவதில் உண்மையில்லை. ஜிஏஎஸ்பி ஹோல்டிங்ஸ் நிறுவனத்தை பாதுகாக்கும் நடவடிக்கைகளில் அரசு மலேசிய போலீஸ் படையின் மூத்த அதிகாரிகள் ஈடுபட்டுள்ளதாக கூறப்படும் குற்றச்சாட்டுகள் உண்மையற்றது மற்றும் தீய நோக்கம் கொண்டதாகும். அந்த குற்றச்சாட்டுகளை மறுத்திருக்கும் தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் போலி கணக்குகள் மூலம் தங்களுக்கு எதிராக பொறுப்பற்ற தரப்பால் மேற்கொள்ளப்பட்ட அவதூறு என்றும் தெரிவித்துள்ளார். அவதூறு ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக உருவாக்கப்பட்ட அந்த போலி கணக்குகள் உருவாக்கப்பட்டிருப்பதாக பெர்னாமா தொடர்பு கொண்ட போது தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்திடம் இருந்து தனிப்பட்ட பயன்பாட்டிற்கு பணம் பெற்ற அரசு மலேசிய போலீஸ் படையின் சில மூத்த அதிகாரிகள் பெயர் அடங்கிய காணொலி ஒன்று டிக்டாக் செயலியில் அண்மையில் பகிரப்பட்டது. ஜிஏஎஸ்பிஹெச் தொடர்பாக தனிநபர் அல்லது அது தொடர்புடைய தரப்பினரால் சமூக ஊடகங்களில் வெளியிடப்படும் எந்த ஒரு அறிக்கையையும் அரசு மலேசிய போலீஸ் படை கண்காணித்து வருவதாக ரசருடீன் கூறினார். அதற்காக புகிட் அமான் குற்றப்புலனாய்வு துறையின் சிறப்பு குழு கண்காணிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரூமா டிரான்சிட் பங்சா ஜோஹூர் அணுகுமுறையை மற்ற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்த அரசாங்கம் எண்ணம். ஜோஹூர் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் ரூமா டிரான்சிட் பங்சா ஜோஹூர் அணுகுமுறையை மற்ற மாநிலங்களுக்கும் விரிவுபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளது. இது மக்கள் குறிப்பாக இளைஞர்கள் சொந்த வீட்டை கொண்டிருப்பதை எளிதாக்கும் என்று துணை பிரதமர் ஸ்ரீ டாக்டர் அகமது சாயித் ஹமீதி தெரிவித்தார். இதுவரை வீட்டை வாடகைக்கு விடுவதையும் வாடகை காலம் முடிந்த பிறகு அதன் தொகையிலிருந்து 30% பணத்தை திருப்பி செலுத்துவதை ஜோஹூர் அரசாங்கம் மட்டுமே செயல்படுத்தி வருவதையும் அவர் சுட்டிக்காட்டினார். பல கூறுகளில் பிரிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக குறைந்த வசதியை கொண்டிருப்பவர்களுக்கு நியாயமான வாடகைக்கு விடுவது மற்றும் வாடகை தொகையில் இருந்து 30% அவர்களுக்கு திருப்பி செலுத்துவது என்றார் அவர். இதனிடையே சொந்த வீடுகள் வாங்கும் திறன் இன்னும் குறைந்து காணப்படுவதால் புதிதாக குடும்பத்தை தொடங்கவிருக்கும் இளைஞர்களின் தேவைகளை இம்முயற்சி பூர்த்தி செய்யும் என்று சாஹித் நம்பிக்கை தெரிவித்தார். ஜிஏஎஸ்பிஹெச் விசாரணைக்காக மேலும் 29 பேருக்கு தடுப்பு காவல். விசாரணைக்கு உதவும் பொருட்டு ஜிஏஎஸ்பிஹெச் நிறுவனத்துடன் தொடர்புடைய 29 பேர் நேற்று தொடங்கி 1-7 வரை தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். துணை பதிவாளர் முகமது சுர்பி ஹசீம் முன்னிலையில் 19-62 வயதிற்கு உட்பட்ட அவர்கள் அனைவருக்குமான தடுப்பு காவல் விண்ணப்பிக்கப்பட்டது. நேற்று காலை மணி 11:30 ஷாலாம் சுல்தான் செலகுடேன் அப்துல் அசீஸ் ஷா மருத்துவ நீதிமன்றத்திற்கு அந்த 13 ஆடவர்களும் 16 பெண்களும் அழைத்து வரப்பட்டனர். ஷாலாம், சுபாங் ஜெயா மற்றும் பெடலின் ஜெயா மாவட்ட போலீஸ் தலைமையகங்களில் உள்ள தடுப்பு அறையில் அவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டனர். 2001 சிறார்கள் சட்டம் செக்ஷன் 31A 1984 அச்சிடும் எந்திரம் மற்றும் வெளியீட்டு சட்டம் உட்பட 2007 ஆட்கடத்தல் தடுப்பு மற்றும் புலம்பெயர்ந்தோரின் கடத்தல் தடுப்பு சட்டம் ஆகியவற்றின் கீழ் இவ்வழக்கு விசாரிக்கப்படுகிறது. தீபகற்ப மலேசியா முழுவதும் 82 தளங்களில் மேற்கொள்ளப்பட்ட அதிரடி சோதனை நடவடிக்கைகளின் மூலம் ஓப் குளோபல் சோதனை நடவடிக்கை 4 கட்டத்தை எட்டியுள்ளதாக போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் தெரிவித்திருந்தார்.